தந்தை மைந்தர் தூய ஆவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்நடத்தில் வளரும்படி உமது தூய ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருப்பெயர் மாற்றிவரும்படியாகவும் பாமாலை எண் 11 மகா அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து என்கின்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். Oh.
கர்த்தரேலா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் கொடி எப்பொழுதுமே என்னோடு கூட கர்த்தரை மகிமாய் அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கிய மகிமை மாணவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இராது. நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். நான் எழுதி என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவர் அல்ல. உம்முடைய வேலையாட்டில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு கடவுளின் பாதத்திலே நம் பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரிகட்டுகிறானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்ல நடக்கிலும் நிலைத்திருந்து உமை சேவிக்கும்படி சகலதோட ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்தள்ளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தயவாய் எங்களுக்கு துணை செய்யும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்துக் கொள்ளும், தயவாய்களை நடத்திடலும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமார் விசுவாசமாய் இருக்கிறவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக.
திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினத்திலே நாம் முறைமுறையாக வாசிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதி, அது சங்கீதம் 133. 133 சங்கீதத்தினை நாம் மாறி மாறி படிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வருகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பணிவிடை செய்யவும் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையாய் கேட்டுக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி, அது 1 ராஜாக்களின் புத்தகம் 17 வசனங்கள் 8-16 முடிய. 1 ராஜாக்கள் 17 வசனங்கள் 8-16 முடிய. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு,
நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு புடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு வெறுகு பொறுக்குகிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் திருமறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், 6 வசனங்கள் 19 தொடங்கி 23 வரை. ரோமர் 6 வசனங்கள் 19 தொடங்கி 23 வரை. உங்கள் மாம்ச பலவினி நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அகில உலக திருச்சபை மக்களோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக நாம் நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடைய கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்க எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரணத்தில் உற்பத்தி பிறந்து பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மரித்தோடுத்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கேறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் அருளுரைக்கு ஆயத்தமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை எண் 167 நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே என்கின்ற 167வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சரணம் சரணம்
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாயிருக்க ஆண்டவர் அருள் தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடி என்று கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் ஏழாம் ஞாயிறுவாகிய இன்றைய தினத்தில் திருச்சபையின் பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி, அது தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 8 வசனங்கள் 1-9 முடிய நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். மார்க்கு 8 வசனங்கள் 1-9 முடிய அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்பது. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துதலையும் தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, 7 சில மீன்களை கொண்டு 4000 பேரை ஆண்டவர் போஷித்தார் என்கிற ஒரு செய்தியை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதி என்பது முழுக்க முழுக்க மார்க்கினுடைய சோர்ஸாக, அவருடைய சிறப்பு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த பகுதியை வாசித்த உடனேயே நமக்கு ஞாபகத்திற்கு வரும், 5 2 கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த நிகழ்வு நமக்கு ஞாபகத்திற்கு வரும். இன்றளவும்
இரண்டு நிகழ்வுகளும் ஒரே நிகழ்வுதான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. வாய்மொழி பாரம்பரியத்திலே இந்த அப்பங்களுடைய எண்ணிக்கையிலே மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் மார்க்குவின் பார்வையில் மார்க்கு கொடுத்திருக்கிற இந்த இரண்டு நிகழ்வுகளும் தனித்தனியான நிகழ்வுகள் என்பதை அவர் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலே மார்க்கு 6:30 8:26 வரையிலே உணவு பற்றி அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பகுதிக்கு உணவு பகுதி என்று சொல்லுகிறார்கள். இந்த 5000 உணவளித்த நிகழ்வு என்பது இது முழுக்க முழுக்க யூதர்கள் மத்தியிலே நடைபெற்ற நிகழ்வு. இந்த 4000 உணவளித்த அந்த நிகழ்வு என்பது ஒரே இனத்தார் மத்தியிலே நடைபெற்ற நிகழ்வு என்பதை மார்க்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாம் மனதிலே வைத்து ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கலாம் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். உதாரணமாக இந்த 5000 உணவளித்த அந்த நிகழ்வு என்பது கலிலேயா கடலின் மேற்கு பகுதியிலே நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கலிலேயா கடலின் மேற்கு பகுதி யூத மக்கள் வாழுகிற பகுதி. அதே நேரத்தில் இந்த நிகழ்வு 4000 உணவளித்த நிகழ்வு கலிலேயாவுக்கு கிழக்கு பகுதியிலே நடைபெற்றதான குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முழுக்க முழுக்க குறையின மக்கள் வாழ்ந்ததான குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 5000 உணவளித்த அந்த நிகழ்விலே மார்க்கு 6:45 இந்த நிகழ்வு முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் உடனடியாக பெத்சாயிதாவுக்கு போக வேண்டும். எனவே யூதர்கள் வாழுகிற இந்த இடத்திலிருந்து குறையின மக்கள் வாழுகிற பெத்சாயிதாவுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4000 உணவளித்த அந்த நிகழ்விலே மார்க்கு 8:10 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் உடனடியாக தல்மனுத்தாவுக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இது யூதர்கள் வாழ்கிற பகுதி, குறையின மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு உடனடியாக யூதர்கள் வாழ்கிற பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது 2வது பதிவாக இருக்கிறது. 3வது பதிவு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 போஷித்தார், 12 நிறைய மீதி எடுத்து வைத்தார்கள் என்ற செய்தி இந்த 5000 உணவளித்த நிகழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 என்பது யூதர்கள் போற்றுகிற 5 ஆகமங்களை குறிக்கிறதான ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. 12 என்பது 12 குறிப்பிடுவதாக விளக்கம் கொடுக்கிறார்கள். இது ஒரு பதிவு. 4000 உணவளித்த அந்த நிகழ்வில் 7 நிறைய அவர்கள் மீதியை எடுத்தார்கள், 7 அப்பம். எனவே இந்த 7 அப்பம் என்பது உபாகமம் 7:7 7 ஒரு பெரிய ஜாதி, ஒரு பெரிய குறையின மக்கள் கூட்டத்தை அங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே இது ஒரு அகில உலகத்தன்மை சார்ந்ததாக இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன் இந்த நிகழ்வு என்பது முழுக்க முழுக்க யூதர்களை சார்ந்து 5 ஆகமும் 12 அதற்குள்ளாக நின்று விடுகிறது. ஆனால் 4000 போஷித்த அந்த நிகழ்விலே ஒரு மிகப்பெரிய கூட்டம், 7 பெரிய அங்கே இருக்கிறார்கள், எல்லாம் குறையின மக்கள். இது ஒரு உலகளாவிய மக்களுக்கு இந்த அற்புதம் போய் சேர வேண்டும், கடவுளுடைய கிருபை சென்று அடைய வேண்டும் என்கிற விளக்கமும் கொடுக்கப்படுகிறது.
ஐந்து அப்பம் ரெண்டு மீன் அந்த நிகழ்வு ஆறாம் அதிகாரம் 41 வசனத்தில் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி இதை பரிமாறுங்கள் என்று சொல்வதான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 4000 பேர் உணவளித்த அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 8:6 வசனத்திலே ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் என்ற குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அற்பம் பிற்குதல் என்பது ஆதி திருச்சபையிலே உறையின மக்கள் கடைபிடித்த ஒரு நற்கருணை வழிபாடு என்ற விளக்கம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக லூக்கா 22:19 வசனத்தில் அந்த கடைசி ராவின் பொழுது ஆண்டவர் செய்த அந்த செயலை நினைவு கூறும்படியாக அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் 1 கொரிந்தியர் 4:24 வசனத்தில் அதே குறிப்பை குறிந்து சபைக்கு எழுதுகிற போது எழுதுகிறார்கள். இது புறையின மக்களை மையப்படுத்தி அவர்கள் செய்கிற நற்கருணை வழிபாடு என்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மார்க்கு 6:40 வசனத்தில் இந்த 5000 பேர் உணவளித்த நிகழ்வில் எல்லாரும் புல்தரையில் 100 பேராக 50 பேராக ஒரு ஒழுங்கின்படி அவர்களை அமர வைத்து உணவை பரிமாறினார்கள். இது யூதர்களுக்கே உரிய ஒரு கட்டுப்பாடு என்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4000 பேர் உணவளித்த அந்த நிகழ்வில் இப்படி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எனவே இங்கே எல்லாரும் குறையின மக்கள், அவர்களை ஒழுங்குபடுத்தி உட்கார வைப்பது என்பது கடினமான விஷயம். எனவே அவரவர் இருக்கிற இடத்திலே அமர்ந்தார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. எனவே 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வில் ஒரு கட்டுப்பாடு, யூதர்களுக்கே உரிய ஒரு கட்டுப்பாடு, 100 பேராக 50 பேராக உட்கார வைத்து ஒரு ஒழுங்கின்படி உணவை கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த நிகழ்வு என்பது யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமாக நற்செயலாக சொல்லப்படுகிறது. இந்த 7 அப்பம் சில மீன்களை வைத்து 4000 பேரை போஷித்த அந்த நிகழ்வு என்பது உறையின மக்கள் மத்தியிலே செய்யப்பட்ட ஒரு அற்புதம், ஒரு நற்செயல் என்று சொல்லப்படுகிறது. இதைவிட 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்து வைத்தார்கள். அந்த மீதியான கூடைகள் என்பதற்கு கிரேக்க வார்த்தை கெபினோஸ், குபினோஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே மார்க்கு 6:43 வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை கொபினோஸ். ஆனால் இந்த நிகழ்வில் 8:8 வசனத்தில் ஸ்பிரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அப்பம் 2 மீன்களில் சொல்லப்பட்ட அந்த கொபினோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை யூத மக்களால் எப்பொழுதும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிற நடைமுறையில் இருக்கிற வார்த்தை. ஆனால் இந்த நிகழ்வில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்பிரிஸ் என்பது நடைமுறையில் புழக்கத்தில் இல்லாத வார்த்தை. இந்த புறையின மக்கள் வந்து அந்த வார்த்தையை அவர்கள் மத்தியிலே பேசியிருக்கலாம் என்ற குறிப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே இவைகளை வைத்துதான் மார்க்கின் பார்வையில் மார்க் எழுதுகிற இந்த 2 விஷயங்களும் தனித்தனியாக நடைபெற்றது. இது ரெண்டும் ஒன்று என்று சொல்வதற்கு இல்லை. ஒன்று யூத மக்கள் மத்தியிலே நடைபெற்றது, இன்னொன்று புறையின மக்கள் மத்தியிலே நடைபெற்றது. இந்த புறையின மக்கள் மத்தியிலே நடைபெற்ற இந்த மார்க்கு 8:2 வசனத்தில் இந்த புறையின மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இரவு பகலாக 3 என்னிடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள், சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், இவர்கள் சிலர்
வெகு தூரத்திலிருந்து வந்து இங்கே காத்திருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பசியாய் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை, எனவே இவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொல்வதாக இந்த பகுதி வருகிறது. எனவே உறையின மக்களுக்காக ஆண்டவர் இங்கே பரிதவிக்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வை சொல்ல முன்பதாக மார்க்கு 7 ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7:26 இயேசுவினிடத்தில் ஒரு கிரேக்க பெண் வருகிறார். வந்து, என்னுடைய மகள் வெகு நாட்களாய் பிசாசின் பிடியினாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நீர் சுகம் தர வேண்டும், பிசாசு விரட்ட வேண்டும் என்று கேட்கிற பொழுது உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். எனவே முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று அவர் சொல்லுகிறார். எனவே பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையிலே இருக்கிறது. பிள்ளைகள் என்றால் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள் யூத மக்கள், நாய்கள் என்று சொன்னால் யூதர்கள் அல்லாத மற்ற அனைவருமே, புற இனத்தவர் அனைவருமே நாய்க்குட்டிகள் தான், நாய்க்கு சமமானவர்கள். யூதர்கள் 2 விலங்குகளை வெறுத்தார்கள், 1 நாய்கள், 2 பன்றிகள். எனவே தங்களுக்கு பிடிக்காதவர்கள் இந்த நாய்க்குட்டிகள், நாய்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக அந்த பெண்மணியிடத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து இந்த யூதர்களுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஏன் அவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உபாகமம் 7:2 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி நீ அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு நீ இறங்கவும் வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 பெரிய ஜாதியையும் நீ சங்காரம் பண்ண வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும், அவர்களோடு எந்தவித உடன்படிக்கையும் இருக்கக்கூடாது, அவர்களோடு எந்தவித இரக்கமும் நீ காட்டக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அதே தொடர்ந்து உபாகமம் 20:17-18 வாசித்தால் இதே செய்தியை சொல்லிவிட்டு 18 அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி நீங்கள் இப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவங்க தேவர்களுக்கு அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். எனவே இந்த புறையின மக்களை நீங்கள் சங்காரம் பண்ண வேண்டும், இந்த புறையின மக்களோடு நீங்கள் எந்தவித உடன்படிக்கையும் செய்யக்கூடாது, இவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டின் சட்டம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இது அப்படியே போகவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில பார்க்கிற பொழுது இந்த கிரேக்க பெண்மணி, கானானிய பெண்மணி சொல்லுகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தையே மாற்றுகிறது. அவள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. எனவே நீர் எனக்கு பிள்ளைகள் சாப்பிட்றதை கொடுக்க வேணாம், அந்த மேசையின் கீழ் விழுந்த ஒரு சில நாய்க்குட்டிகள் உட்காந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும், அந்த சிந்துறதை இந்த பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் தின்னட்டுமே என்று சொல்லுகிற பொழுது
இயேசு கிறிஸ்து மனம் உருகுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. எனவே இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. எதையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேணாம், சிந்தர் அந்த துணிக்கையை கொடுத்தால் போதும், இந்த பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார்கள், அவர்கள் நாய்க்குட்டிகள் தான் என்பதை அந்த பெண்மணியும் ஏற்றுக்கொள்வதாக அந்த பகுதி வருகிறது. ஐந்தப்பம் ரெண்டு மீன் அந்த நிகழ்விலே 5000 பேர் யூதர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே அதைவிட மேலான விசுவாசத்தோடு இன்னொரு கூட்டம் கலிலேயா கடலுக்கு கிழக்கு பகுதியில் அமர்ந்திருக்கிறது. அவர்களும் என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அவர்களை நான் போஷிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரோமர் 9:8 புரையின மக்களை பற்றி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த கடவுளுடைய சந்ததி எண்ணப்படுவார்கள். அது முன்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் வாழையடி வாழையாக ஆபிரகாம் சந்ததியிலே வருகிறவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகள் ஆனால்தான் இந்த சந்ததியிலே அவர்கள் வருவார்கள் என்ற குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24 அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. எனவே அவர் யூதருக்கு மாத்திரமல்ல, யூதரிலிருந்து எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக புறஜாதிகளிடமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. 26 நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. வேலை பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் புறையினத்தவருக்கு இடமில்லை என்ற குறிப்பு இருந்தாலும் ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள். 30 இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், இது அவர்களுடைய விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை தேடாத புறஜாதியார். இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அப்படி ஒரு பார்வை இருந்தது, இவங்க எல்லாம் நீதியை தேட மாட்டார்கள். ஆனால் இந்த கிரேக்க பெண்மணி சொல்லுகிற வார்த்தை, மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த துணிக்கைகளை எங்களுக்கு கொடும் என்று கேட்கிறார்கள். எனவே இந்த புறஜாதியார் இப்பொழுது நீதியை அடைந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய விசுவாசத்தினால் அந்த நீதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம் சிந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னார். இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிறப்பிலே சொல்லப்படுகிறது. அவர் பரத்திற்கு செல்லுகிற பொழுது சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதியரையும் சீஷராக்குங்கள். எனவே ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இல்லை, மாறாக உலகம் முழுவதும் அவர் உலக இரட்சகராக, எல்லாருக்கும் இரட்சகராக, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, நியாயப்பிரமணத்தினால் பெற முடியாததை இந்த புறையின மக்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காணானிய பெண் சொல்லுகிற வார்த்தை, மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, எங்களுக்கு அதை தாரும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஏதோ அந்த துணிக்கைகளை கொடுக்கவில்லை. யூதர்களுக்கும் அதே அற்புதம், புறையின மக்களுக்கும் அதே அற்புதம், ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து
சமமாய் பகிர்ந்து கொடுத்தார் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஏதோ புறையின மக்களுக்கு அவன் கேட்டாங்கன்றதுக்காக அந்த துணிக்கைகளை கொடுக்கவில்லை. இவர்களுக்கு என்ன செய்தாரோ, எப்படி போஷித்தாரோ, அதே போல புறையின மக்களையும் சமமாய் பகிர்ந்தளித்து அவர்களை போஷித்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கடவுளுடைய விருந்தில் யூதர்களில் விசுவாசம் உள்ளவர்கள் பங்கேற்பார்களோ, அதே போல புறையின மக்களும் சமமாய் உரிமையோடு விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் இந்த கடவுளுடைய பந்தியில் மெசியானிக் பேங்க்வெட் என்று சொல்லப்படுகிற கடவுளின் விருந்தில் இவர்களும் பங்கேற்பார்கள் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். கடவுளை தேடுகிறவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எல்லாரும் நினைக்கிற காரியம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நமக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உலகளாவிய பார்வையில் உலக இரட்சகராக எல்லாருக்கும் சமமாய் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து நிறைவாய் கொடுத்து திருப்தி அளிக்கிற நிகழ்வாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. எனவே நாமும் நான் என்ற நிலையில் இல்லாமல், நமக்கு தான் என்ற ஒரு சுயநலம் இல்லாமல், எல்லோருக்கும் அவர் ஆண்டவர், எனக்கும் ஆண்டவர், எல்லோருக்கும் ஆண்டவர், அவர் கொடுத்த கட்டளை நீங்கள் உலகத்திற்கு போங்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள், அவர்களும் கடவுள் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 7 அப்பம் சில மீன்களை வைத்து 4000 பேரை போஷித்த அந்த நிகழ்வை ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் உதவி செய்த தயவை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை காணொளி காட்சியின் மூலமாய் இணையதள வழியாக ஆண்டவரே இந்த வழிபாட்டை கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கிருபையாய் ஆசீர்வதித்தரலும். சிறு பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம். வேண்டிய ஞான வரங்களையும் தெய்வத்திலே வளர்கிற சுவாக்கியத்தையும் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்கப்படவும் நீர் உதவித்தாரும். ஆண்டவரே, 2 அலை ஓய்ந்திருக்கிறது என்ற செய்தி, 3 அலை துவங்கிவிட்டது என்ற செய்தி, இந்த 3 அலையில் சிறு பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள் என்ற செய்தி இன்னும் எங்களை வேதனைக்குள்ளாக்குகிறது. ஆண்டவரே, இந்த வைரஸ் இந்த கோர தாண்டவத்திலிருந்து எல்லா மக்களும் காப்பாற்றப்பட, குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை, வேண்டிய பலத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த கோர பிடியிலிருந்து சிறு பிள்ளைகள் தப்பிக்க விலக்கி காத்திருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை தாரும். குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தை தாரும். கயிற்று செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி தாரும். சபையில் இருக்கிற பெரியவர்கள், வயோதிபர்கள், சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அனைவரையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்தரலும். எங்களுடைய ஆற்காடு லூத்திரன் திருச்சபைக்காகவும், திருச்சபையினுடைய பேராயர், செயலர், பொருளர், மத்திய நிர்வாகி, சொத்து அதிகாரி, இன்னும் ஆண்டரை ஊழியம் செய்கிற போதகர்கள், மற்ற ஊழியர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், இன்னும் மற்ற பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை ஆளவும், எங்களுடைய தேசத்தில் இன்னும் வளர்ச்சி பெருகவும், ஆண்டவரே இந்த வைரஸினுடைய கோர தாண்டவத்திலிருந்து தேசம் விலக்கி காக்கப்படவும் நீர் உதவித்தாரும். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் நல்ல மழையை கொடுத்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த தண்ணீர் முழுவதுமாய் சேமிக்கப்படவும்,
இந்த வருடத்திற்கு இந்த பருவத்திற்கு தேவையானதாக இருக்கவும், ஆண்டவரே எங்களுடைய விவசாயத்திற்கு போதுமானதாக இருக்கவும் ஆண்டவர் அருள்தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடி என்று கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே, தினமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநிலையில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்தருளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே சுவாமி, ஆமீன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமீன். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு தனி அறையிலிருந்து இந்த பதிவினை மேற்கொள்வதனால் முகக்கவசத்தை நான் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் முகக்கவசம் அணியவும், தனி மனித இடைவெளியை நீங்கள் பின்பற்றவும், உங்கள் கைகளை தூய்மையாய் கழுவி இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தொற்று காலத்தில் அநேக உயிரிழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். உலகம் அனைத்திலும், குறிப்பாக இந்தியாவிலும் நம் தமிழ்நாட்டிலும் ஆர்கார் லூத்தரன் திருச்சபையிலும் அநேக மக்கள் சுகவீனமாய் மருத்துவமனைகளுக்கு சென்று ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே மீண்டு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பேரிழப்பிற்கு எப்படி நம்மால் ஈடு சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக ஜெபிக்கவும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் ஆறுதலான வார்த்தைகளையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் மாத்திரமே அவர்களை ஆற்றி தேற்ற முடியும். குறிப்பாக ஒரே குடும்பத்திலே ரெண்டு பேர், மூன்று பேர் என்று மரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலே அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் அநேக ஏழை எளிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்கால் லூத்தரன் திருச்சபையின் சார்பிலே நம்முடைய வேண்டுகோளை ஏற்று அநேக திருச்சபையின் மக்கள் உணவு பொட்டலங்களை ஏழை எளிய மக்களுக்கு அநேக திருச்சபையின் சார்பிலே இலவசமாக தினமும் வழங்கினார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு, அத்தனை பேருக்கும், அத்தனை திருச்சபையின் நண்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் திருச்சபையாய் நாம் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டிய கடமையாய் அது இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்முடைய லீபலோன் வளாகத்திலே திருவண்ணாமலை நகராட்சி தடுப்பூசி முகாமை துவங்குவதற்கு நம்மிடத்தில் அனுமதி கேட்டது. எப்படி பரங்கிப்பேட்டையிலே சமுதாய கல்லூரியில் கொரோனா கேர் சென்டருக்கு நாம் அனுமதி கொடுத்தோமோ, அதே போலவே இங்கேயும் அதற்கான அனுமதியை அளித்தோம். அவரோடு இணைந்து இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஏவாவேலு ஐயா அவர்கள் அந்த முகாமை சந்தித்தார்கள். அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு நம் திருச்சபையின் சார்பில் அளிக்கப்பட்டது. அவர் உறவோடு அன்போடு நம்மோடு அளவலாவினார். அதே வேளையில் கீழ்பெண்ணாத்தூர் திருச்சபையை குறித்தான நம்முடைய பிரச்சனைகளை, கோயில் கட்டுமானத்துக்கு இருக்கிற தடைகளை குறித்து அவரிடத்தில் பேசினோம். அதற்கு அவர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள். ஒருபுறம் நாம் இப்படிப்பட்ட இந்த பெருந்தொற்று காலத்தில் இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தாலும், அதே வேளையில் நம்முடைய திருச்சபையின் ஆயர்களை மாத்திரமல்ல, எக்யூமினிக்கல் சர்ச்சஸாய் டிஎல்சி சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளில் இருந்த ஆயரோடு சேர்ந்து நாம் அனைவருக்குமான ஒரு
பொதுவான திருமறை ஆய்வினை துவங்கியிருக்கிறோம். கடந்த வாரத்தில் அது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 மேற்பட்ட போதகர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். TLCCSலிருந்தெல்லாம், அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் போதகர் கலந்து கொண்டார்கள். அது மிகச் சிறப்பாக இருந்தது. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பைபிள் ஸ்டடியில் அருள் திரு மா ஞானவரம் முன்னாள் தமிழ்நாடு இறையல் கல்லூரி முதல்வர் அவர்கள் அந்த திருமறை ஆய்வினை நடத்தி கொடுத்தார்கள். அவருக்கும் நாம் திருச்சபையின் சார்பிலே நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே நம்முடைய ஆயர்களுக்கான வாரந்தோறும் ஒரு செர்மன் டிஸ்கஷனை துவக்கியிருக்கிறோம். நம்முடைய ஓய்வு பெற்ற ஆயர் அருள் திரு ஜான்சன் அசோக்குமார் ஐயர் அவர்கள் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஜூம் ஆப்பின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திருப்பணியையும் காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த மாதத்திலே நாம் ஒரு ஜெப ஐக்கியத்தினை ஒழுங்கு செய்து நம்முடைய ஜெப மையத்தின் சார்பிலே எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜெப கூடுகையை நடத்தினோம் ஆன்லைன் வாயிலாக. அந்த கூடுகையில் 150 பேர் நேரடியாகவும், 3 சென்டர்களிலே ஒரு 10 போதகர்கள் குழுக்களாகவும் கலந்து கொண்டார்கள். இவையில்லாமல் வீடுகளிலே ஒரே குடும்பத்திலே 3-4 பேராய் அமர்ந்து இந்த ஜப ஐக்கியத்தில் பங்கு பெற்றார்கள். ஒரு தோராயமாய் 200 மேற்பட்ட மக்கள் அந்த கூடுகையிலே கலந்து கொண்டார்கள். இன்னும் அடுத்த முறை செய்கிற பொழுது அதனுடைய முறையான கம்யூனிகேஷன் அது செல்கிற பொழுது அதனுடைய கூடுகை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஜபத்திலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட கூடுகைகள் மூலம் ஜபிப்பது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஜப மையம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து செயல்படும். நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கு அது எப்பொழுதும் திறந்திருக்கிறது. மேலும் நம்முடைய ஆலயங்களை தூய்மையாய் வைத்து கொண்டு சானிடைஸ் செய்து அதை தூய்மையாய் வைத்து சமூக இடைவெளியோடு நம்முடைய ஆலய ஆராதனைகளை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளுக்கு நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோம். நம்முடைய விருதாகலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனையில் கண் பரிசோதனை, அறுவை சிகிச்சை போன்றவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போலவே திருக்கோயிலூர் சந்தப்பேட்டை டேனிஷ் மிஷின் மருத்துவமனையிலும் கண் சிகிச்சை பிரிவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களையும் அந்த மருத்துவமனைகளுக்கு நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதற்கு உதவி செய்யலாம். நம்முடைய அனைத்து டேனிஷ் மிஷின் பள்ளிகளிலும், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹைஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாவற்றிலும் இப்பொழுது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் திருச்சபையாரும் தங்களுடைய பிள்ளைகளை, தங்கள் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை டேனிஷ் மிஷின் பள்ளிகளில் சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திருவண்ணாமலை சாரூன், திருவண்ணாமலை டேனிஷ் மிஷின் பள்ளி, திருக்கோயிலூர் சீலவாம் விடுதி பள்ளி, மேல்பட்டாம்பாக்கம் விடுதி பள்ளி, கல்வராயன்மலை விடுதி பள்ளி போன்ற இடங்களிலே, அங்கே ஆலத்தி, மேல்வெள்ளார் போன்ற இடங்களிலும் விடுதிகளோடு கூடிய பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1 முதல் 12 வரை அங்கே அவர்கள் பயில்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஸ்பான்சரோடு பயில்வதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளை அந்த விடுதி பள்ளிகளுக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்து அனுப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக போதகர்கள் கிராம திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் அனுப்பி அவர்கள் எதிர்காலம் சிறப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களோடு சேர்ந்து இந்த அட்மிஷனுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் எல்லாரும் இந்த பெருந்தொற்று காலத்தில்
ஒன்றிணைந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக நம்மை முழுவதுமாய் ஒப்படைத்துக் கொள்வோம். எந்தெந்த விகிதத்திலெல்லாம் நாம் பங்களிப்பை செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே நம்முடைய பங்களிப்பை தந்து திருச்சபையை செம்மையாய் நடத்துவதற்கு உங்கள் அனைவரின் உதவியையும் நான் நாடுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக்கே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக்கே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக்கே. நிறைவு ஜபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்மை மனமாற ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.